ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, இது உங்கள் சினிமா நியூஸ் வித் சத்யா. ரீசெண்டாக சந்திரமுகி டூ வின் ஆடியோ லான்ச் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ப்ரோக்ராமில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பவுன்சரால் தாக்கப்பட்டாங்களாம். இந்த சம்பவம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இதை பற்றின வீடியோவும் நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம ராகவலாரன்ஸ் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ட்வீட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த சம்பவம் ஹாலுக்கு வெளியில் நடந்ததால் எனக்கோ ஆர்கனைசருக்கோ இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. எல்லாருக்குமே தெரியும் நான் ஸ்டூடெண்ட்டை எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவங்க வளர்ச்சியை எவ்வளோ விரும்புகிறேன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எதிரானவன். நான் எப்போதும் எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியும் அமைதியும் விரும்புகிறவன். என்ன ரீசனாக இருந்தாலும் ஒருத்தரை அடிப்பது மிகவும் தப்பு, அதுவும் மாணவருக்கு நடந்திருக்கவே கூடாது. நான் பர்சனலாக அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். சின்சியர் ரெக்வஸ்ட் பவுன்சருக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா, தயவு செய்து இந்த மாதிரி செயலை ஈடுபடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்வீட்டில் ஸோ இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.